வெட்னஸ்டே ஈவினிங் அண்ட் இட்ஸ் மினி விலாக் டூ. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகணும். ஸோ குவிக்காக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லாம் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா ஸ்கின்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் வியர் பண்ண போகிறேன். குவைட் சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டாக ரெடி ஆகிற டைமில் கரண்ட் போயிடுச்சு. ஸோ இருட்டில் ஒன்றும் ரெடி ஆக முடியாதுன்ட்டு ஆக்சசரிஸ் மட்டும் பேர் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் தான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகணும். ஸ்டோன் வச்ச சிம்பிளான ஒரு ஸ்டச் பேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக இந்த அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு வாட்சும் அண்ட் ஒரு சில்வர் ரிங்கும் பேர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் 8:30 தான் ரிசப்ஷனுக்கு போனோம். போனது கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு டேரெக்டாக சாப்பிட போயாச்சு. மெனுவில் தேங்காய் போலி, கோபி மஞ்சூரியன், 3 டைப்ஸ் ஆஃப் பொரியல், மஷ்ரூம் பிரியாணி அண்ட் மெயினாக ராகி களியும் புளிக்குழம்பு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அட்டன் பண்ண மேரேஜ் ஃபங்க்ஷனில் இந்த ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ் அண்ட் பீடா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தட்ஸ் ஃபார் த மினி